ஓம் தத் புருஷாஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ்ரோமாய மங்கடாய புதயஷ குரு சுக்கர சனியப் யஜ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் சனி பயிற்சிக்கான பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த சனி பகவான் ராசிகளிலேயே கடைசி ராசியாகிய மீன ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே அதாவது மேன்மையான எண்ணங்களையும் நல்விதமான குண நலன்களையும் இயல்பாகவே ஈர்க்கப்படுகிற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனிப்பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் அதாவது உப ஜெய வெற்றி ஸ்தானமாக வெற்றி என்ற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புத ஸ்தானமாக விளங்கக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கு உப ஜெய லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகி வருகிறார் அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பதினொன்றாம் இடத்து சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக பதினொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வரும் அந்த சனி லாப சனி அப்படிங்கிற பெயர் பெயர் வகையில் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது லாபம் அப்படின்னாலே நீங்க எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்லுவாங்க இல்லையா அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாக கூடிய காலமாக இந்த பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் இருக்க போகிறார் கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குதூகலத்தோடு கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த சனி பகவான் உங்களுக்கு லாபங்களாக கொடுத்துக்கிட்டு பாருங்க எதுவாக இருந்தாலும் இந்த தொழில் செஞ்சா லாபம் இந்த உத்தியோகம் போனால் லாபம் இந்த பயணம் எடுத்துக்கிட்டால் நமக்கு லாபம் இந்த மாதிரியான ஏற்றுமதி கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளிநாட்டு தொழிலில் நமக்கு லாபம் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எந்த மாதிரியான தொழில் துறையில் இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்களுக்கு நிச்சயமாகவே சந்திக்க முடியும் தொழில் ரீதியான வகையில் லாபங்களையும் உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் உங்களுக்கு அமர் ஏழரி சனி அர்த்தா கண்டக சனி ஜென்மச்சனி அப்படிங்கிற பல்வேறு அமைப்புகள் இருந்தால் கூட இந்த சனி பகவானுக்கு தற்சமயம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால லாப சனி அப்படிங்கிற அற்புதமான பெயர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துற வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடி நிலையில் இருந்தால் கூட கடை நிலையில் இருந்தால் கூட முதல் நிலைக்கு உங்களை அடி எடுத்து வைக்கக்கூடிய அற்புதத்தோடு இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மறந்துற வேண்டாம் சனி பகவான் கூடிய இதே பயிற்சி காலத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும் அதாவது கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சிட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் தூக்கமே இல்லாமல் இயக்கப்பட்டுகிட்டு இருக்கிற பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும் உறுதியாகவே நம்பலாம் அதே சமயம் ஏற்கனவே உத்தியோகத்தில் இல்லவர் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசக்கூடிய உயர் அதிகாரி உங்களை பார்த்து அதாவது சந்தோஷமாக பேசக்கூடிய உங்களுடைய திறமைகளை பொறுமையாக எண்ணி பார்க்கக்கூடிய காலங்களும் உருவாகும் ஒரு சில பேருக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு மட்டும் அல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் கடந்த காலங்களில் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத உதவிகள் எல்லாம் இன்றைய இந்த சனிப்பயிற்சியில் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எந்த இடத்துல உதவி தேவைப்படும் எதிர்பார்க்குறீங்களோ அந்த உதவி செய்யக்கூடிய நபர் உங்கள் முன்னாடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாகவே கொடுப்பார் இன்னும் ஒரு சில பேருக்கு மற்றவாருடைய உதவியே தேவையில்லாத அளவுக்கு பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் பண வரவு மிகுதியாக கூடிய பாக்கியங்களும் இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும் பதினொன்றாம் இடத்து சனி பயப்படாமல் வாழ்கிற பயப்படாமல் பயப்படாமல் லாபங்களை சந்திக்கிற இந்த உலகத்தில் வந்து பக்குவத்தோடு நிச்சயத்தோடு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சனியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சங்க காலத்தில் நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லி வச்சிருக்குது சங்க கால பாடல் கூட பதினொன்றில் சனி வந்தால் பண வரவு அதிகரிக்கும் மதிப்பு மிகும் சமூகத்தில் மரியாதை மிக கூடும் நதி போல துயர் ஓடும் நலம் யாவும் தேடி வரும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு பாடலாக சொல்லி வச்சிருக்குது அதாவது பத் அதாவது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது பண வரவு தானாகவே அமையும் நான்கு திசைகளில் லாபம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எட்டுத்துக்கும் உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கும் அதே மாதிரி சமூகத்தில் குடும்பத்தில் உத்தியோகத்தில் சமூகத்தில் தொழில் ரீதியான வகையில் இங்கே இருக்கிற கிராமத்தில் அல்லது வாழுகிற நகர்ப்புறங்களில் அல்லது பயணம் செய்கிற வெளிநாடுகளில் உங்களுக்கு மதிப்பு அதிகமாகக்கூடிய மிகுதியாகக்கூடிய கூடிய பாக்கியங்களும் இந்த பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு மரியாதையும் அதிகரிக்கும் அதே போல துயர் அப்படிங்கிற விஷயங்கள் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ துன்பங்களுக்கு ஆட்பட்டிருந்தால் கூட அந்த துன்பங்கள் யாவும் கரை ஒதுங்கி இன்பங்கள் யாவும் கரை புரண்டு ஓடும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் சந்திக்க போறீங்க நதி போல அப்படிங்கிற விட நலம் யாவும் கடந்த காலங்களில் என்னதான் தீராத நோய் இருந்தாலும் பாயும் படுக்கையுமாக இருந்தால் கூட அந்த நோயில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் ஆர்வம் அதிகரிக்கும் கல்வி மட்டுமல்லாமல் கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு மாணவ மாணவிகளுக்கு இந்த தனிப்பயிற்சியில் உங்களுக்கான அங்கீகாரம் சாதாரணமாக ஒரு பேச்சு போட்டி அந்த பேச்சு போட்டியில் கூட உங்களுடைய திறமை பழிச்சிடக்கூடிய உங்களுடைய திறமை வெளிப்பட்டு பெருமை மிகுதியாக கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பாருங்க பெண்களுக்கான சின்ன சின்ன கோல போட்டியாக இருந்தாலும் சரி ஆண்களுக்கான கபடி சம்பந்தமான வீர விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி சாதாரணமாக சின்ன சின்ன வகுப்பு பயிலக்கூடிய அந்த உயர்கூடை பின்னுதல் இருக்கும் இல்லையா அந்த சாதாரண உயர்கூடை பின்னுதல் சம்பந்தப்பட்ட போட்டியாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன போட்டிகளில் இருந்து வண்ணமயமான போட்டிகள் வரை உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத வெற்றிகளையும் மதிப்புகளையும் பரிசுகளையும் பெருமை புகழ்களையும் இந்த பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் நிச்சயமாகவே தொழில் கொடுப்பார் வகையில் உத்தியோக ரீதியான வகையில் நோய் சம்பந்தப்பட்ட வகையில் அனைத்து வகையிலும் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாகவே சனி பகவான் வர்றார் இப்ப வந்து சனி பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்துல பயிற்சியா இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை சனி பயிற்சி மூலமா நமக்கு சொன்னால் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதே லாப உப வெற்றி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதுவும் சொந்த வீட்டில ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதுவும் மகர ராசியில அமர்ந்திருக்கிறதுனால மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு பலிதமாகக்கூடிய அமைப்புல உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாயிரம் வருஷங்கள் பொற்காலம்னே சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே மறக்க முடியாத யாராலும் மறுக்க முடியாத மிகப்பெரிய பிரபல்யங்களையும் மிகப்பெரிய லாபங்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து லாபம் லாபம் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் மீனராசி தான் எனக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அல்லது கவலையோ அல்லது இதனால் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இருந்து பதினொன்றாம் இடத்த சனி உங்களுக்கு பண வரவுகளையும் லாபங்களையும் உடல் ரீதியான வகையில் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்றோம் அதாவது இந்த இரண்டரை வருடங்கள் கழித்து அதாவது தற்சமயம் உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் அடுத்து இரண்டரை வருடங்கள் கழித்து உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பில் ஆரம்பமாகிறதுனால இருக்கிற இந்த இரண்டரை வருடங்களில் உங்களுக்கு நன்மையை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய பயிற்சி அமையும் நன்மைகளை உண்மையாகவே கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறது அந்த சனீஸ்வர பகவானுக்கு உண்டான விதியாகவும் இருந்துகிட்டு இருக்குது சனி பகவான் இப்படி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அழுத்தமான ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்லுகிறாரோ அதே மாதிரி அந்த சனி பகவானுக்கும் ஒரு விதி இருக்குது சனீஸ்வர பகவான் இப்படி எல்லாம் வெல்ல ஈஸ்வர பெருமானையே ஆட்டி படைக்கக்கூடிய எல்லாம் வெல்ல ஈஸ்வர பெருமானையே தன்னுடைய ஆதிபத்தியத்துக்குள்ளே கொட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு விதி இருக்குதோ அதே சனி பகவான் இப்பொழுது மீன ராசிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மிகப்பெரிய வல்லமைகளையும் மிகப்பெரிய லாபங்களையும் வெற்றி அப்படிங்கிற ஸ்தானங்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்போடு அந்த விதியோடு சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் இப்படியெல்லாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஏழரை சனி உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் இதே சனி பகவான் தற்சமயம் ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பில் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எந்த மாதிரியான ஆட்சி உச்சம் வர்க்கோத்தமம் அல்லது ராசி அம்சம் நவாம்ச நிலைகளில் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும் அல்லது வேறுபடும் விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்